நீங்கள் எல்லாரும் என்னோடய மேடை பேச்சை மீட்டிங்கில் கேட்டிருப்பீங்க, யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. திருட்டு திமுகவோட ஊழல்களையும் அராஜகங்களையும் தட்டி கேட்குறதும் உண்மைகளை ஊருக்கு உரக்க சொல்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒரு மணி நேரம் இல்லை, ரெண்டு மணி நேரம் இல்லை, ஒரு நாள் ஃபுல்லாக பேச சொன்னாலும் சந்தோஷமாக பேசுவேன். ஆனால் இது எலெக்ஷன் நேரம், பேச்சை கம்மியாகவும் செயலை அதிகமாகவும் காட்ட வேண்டிய நேரம். அதனால் சுருக்கமாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கதை, அந்த கதை மூலமாக ஒரு கருத்து. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் விரோத கட்சிகளோட முகமூடிகளை கிழிச்சிட்டு அவங்களோட உண்மையான சுயரூபத்தையும் சுயநலத்தையும் உங்களுக்கு காட்டணும்ன்ற சின்ன முயற்சி தான் இந்த நாளை நமதே. உண்மையான அன்பை முழுசாக அனுபவிக்கணும்னா நீங்கள் ஒரு நாயை வளர்க்கணும். நாய் மட்டும்தான் தன்னை விட அதை வளர்க்குற யஜமான் மேலே அதிக அன்பு வச்சிருக்கிற ஒரு பிராணி. என் நண்பர் ஒருத்தர் ஒரு நாயை வளர்த்தார். அந்த நாய் எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கு இந்த பக்கம் நின்றுக்கிட்டு தெருவில் போகிற வர நாயெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த தெரு நாயில் ஒரு நாய் இந்த வீட்டு நாய்க்கு ஃப்ரெண்டு. ஒரு நாள் அந்த தெரு நாய் கேட்டுக்கிட்ட வந்து வீட்டு நாயை பார்த்து, என்னடா ஒரே வீட்டில் வாழ்கிற, எப்போ பார்த்தாலும் ஒரே வீடு, ஒரே சாப்பாடு, ஒரே மனுஷங்க, ஒரே ரொட்டீனு, வாழ்க்கை போர் அடிக்கலையா? பேசாமல் எங்கள் கூட ஓடி வந்துடு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தெரு, வகை வகையான சாப்பாடு, ஜாலியாக சுத்தலாம், சுதந்திரமாக இருக்கலாம், நிறைய மனுஷங்களை பார்க்கலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, வந்துடுன்னு கூப்பிடும். அதுக்கு அந்த வீட்டு நாய், எனக்கும் வந்துடணும்தான் ஆசை, ஆனால் ஒரு விஷயத்துக்காக யோசிக்கிற, ஒரு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லும். இப்போது அந்த தெரு நாய் வீட்டு நாயை பார்த்து கேட்குது, அப்படி என்னடா விஷயம், என்னடா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன்னு. அதுக்கு அந்த வீட்டு நாய் சொல்லுது, அது ஒன்றும் இல்லை, எங்கள் ஓனர் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுது, அந்த பையன் கொஞ்சம் ஏழை, டிரைவர் வேலை பார்க்குறான். அந்த விஷயம் வீட்டில் தெரிஞ்சு எங்கள் ஓனர் ரொம்ப கோவப்பட்டார், அந்த பொண்ணு அடித்து கண்டிச்சார். ஆனாலும் அந்த பொண்ணு அடம் பிடிச்சிருச்சு, நான் கட்டினா அந்த பையனை தான் கட்டுவேன், என்னை பேசாமல் அந்த பையனுக்கே கட்டி வச்சுடுங்க, நான் சந்தோஷமாக வாழுவேன்னு. ஆனால் எங்கள் ஓனர் தெளிவாக சொல்லிட்டாரு, உறுதியாக சொல்லிட்டாரு, உன்னை வேணும்னா நான் வளர்க்குற நாய்க்கு கட்டி கொடுப்பேனே தவிர அந்த பையனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு, அந்த ரிசல்ட்டுக்காக தான்டா ஆசையாக வெயிட் பண்ணுறேன்னு அந்த வீட்டு நாய் சொல்லித்தான். அப்படி பகல் கனவோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற நாய் மாதிரி தான் இன்றைக்கி திமுகவை நம்பி காங்கிரஸும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. காங்கிரஸ்க்கு ஒரு விஷயம் புரியல, ஸ்டாலினை நம்பி உருப்பிட்டவங்க யாரும் கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நண்பர் சாதிக் பாஷா மேலே போயிட்டார், அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளே போயிட்டார். இதை பார்த்தாவது காங்கிரஸ் உஷாராயிருக்கணும். அப்படியே காங்கிரஸ் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் திமுக சும்மா இருக்குமா? குடும்பத்துக்கு நாலு, இன குடும்பத்துக்கு ரெண்டுன்னு ஒரு அஞ்சாறு மந்திரி பதவி வாங்கிடுவாங்க. மறுபடியும் காற்றுலேருந்து கடல் வரைக்கும் ஊழல் செய்வாங்க. மக்கள் எல்லாரும் காங்கிரஸ் மேலே கடுப்பாவாங்க, காங்கிரஸ் ஆட்சி போயிடும். ராகுல் காந்தி ஷூ மாட்டிக்கிட்டு இன்னொரு முறை பாத யாத்திரை நடக்க வேண்டியது தான். கல்லை கட்டிக்கிட்டு கடலில் விழுந்தவனும் கண்ணை கட்டிக்கிட்டு காட்டில் நடந்தவனும் பொழைச்சதா சரித்திரமே இல்லை. இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தரோன்னு ஆரம்பித்தது தான் காங்கிரஸ். ஆனால் இன்னைக்கு மாநில கட்சிகளுக்கு அடிமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டு ஆள அடிமைகள் தேவையில்லை, தலைவர்கள் தான் தேவை.